அண்ணாத்தா படத்துடைய டப்பிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ் மீனா அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த், நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், மீனா, குஷ்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நட்சத்திர பட்டாளம் நடிச்சிருக்கக்கூடிய படம் அண்ணாத்தே. ஸோ இந்த படம் சிறுத்தை சிவா வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அண்ணாத்தா தீபாவளி கெட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற சன் பிக்சர்ஸும் அஃபிஷியலாக டேட் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாத்தோடைய பார்வையுமே வந்து அண்ணாத்தா படம் மேலே தான் இருக்குது. ஸோ தலைவருடைய ஒரு கம்பேக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரையில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்துடைய போர்ஷன் எல்லாமே வந்து ஹைதராபாத், சென்னை அப்படின்னு சொல்லி மாறி மாறி ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் வந்து ஷூட் போயிட்டு இருந்தபோது கொரோனா இஷ்யூ அண்ட் அதுக்கப்புறம் படம் ஸ்டாப் ஆச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்தாலுமே ஒரு வழியாக வந்து நம்ம தலைவர் அண்ணாத்தா படத்தை வந்து முடிச்சு கொடுத்துட்டாரு. இதுக்கிடையில் வந்து அமெரிக்கா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருந்தாரு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அவருடைய போர்ஷன் வந்து முடிச்சு கொடுத்துட்டு ரஜினிகாந்த் டப்பிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்து இப்போ நமக்கு கிடைச்சிது. இதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் மீனா அவங்களுடைய போர்ஷனுக்கான டப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணாத்தா படம் பற்றி தெரியும், சிறுத்தை சிவாவோட டச்சில் ரஜினிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலக்கலான ஃபேமிலி ட்ராமா படமாக வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் நமக்கு கிடைச்சிது. ரஜினிகாந்துக்கு பேராக வந்து நயன்தாரா பண்ணுறாங்க அண்ட் சிஸ்டர் ரோலில் வந்து கீர்த்தி சுரேஷ் பண்ணுறாங்க. இது தவிர சூரியலாம் வந்து படத்தில் இருக்காரு. அண்ட் அவங்களுடைய ரஜினிகாந்துடைய அத்தை பொண்ணா மீனா அண்ட் குஷ்பு இவங்க ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது படம் வந்து செம்ம எனர்ஜெட்டிக்காக என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் மீனா வந்து ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, லைக் அண்ணாத்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான், ரஜினி சார், குஷ்பு மேம் இவங்க எல்லாம் இருந்தது வந்து ஒரு ரீயூனியன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக ரஜினி ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருடைய, அதாவது மீனா அண்ட் குஷ்பு இவங்க ரெண்டு பேருடைய போர்ஷன் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வருது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்லாம் வந்து முடிஞ்சு இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து ரொம்ப ஜரூராக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தீபாவளி அப்படிங்கும் போது இன்னும் ஒரு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 or 3 months இருக்குது ஆல்மோஸ்ட். ஸோ சீக்கிரமாக வந்து அதுக்குள்ளே முடிச்சுட்டு எஃபல், அதாவது அண்ணாத்தா படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து எங்களுக்கு சீக்கிரம் வேணும் அண்ட் சிங்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் இப்போயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டேக் ட்ரெண்ட் பண்ணுறதெல்லாம். ஸோ நீங்கள் எவ்வளோ படத்துக்கீங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸுக்கு மறக்காமல் கோலிவுட் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.